இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில், அதாவது வீட்டுக்கு முன்னாடி நிலை வாசலில் எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த கட் பண்ணி வைக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை எந்த நேரம் எடுக்கணும், காலையில் நேரம் கட் பண்ணி வைக்கக்கூடிய அந்த எலுமிச்சம்பழத்தை மாலை நேரத்தில் எடுக்கலாமா, இல்லை அடுத்த நாள் எடுக்கலாமா, அல்லது மாலை நேரம் கட் பண்ணி வைக்கக்கூடிய அந்த எலுமிச்சம்பழத்தை எந்த நேரத்தில் எடுக்கலாம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க. பொதுவாகவே கண் திஷ்டியை அப்புறப்படுத்தக்கூடிய ஒருவருடைய ஒருவருடைய வில்லங்கமான பார்வையை வெளிப்படுத்தக்கூடிய, அதே சமயத்தில் துர்சக்திகள் உங்களுடைய இல்லத்தில் அண்டாமல் இருக்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக வாசலுக்கு முன்னாடி நிலை வாசலில் ஒரு எலுமிச்சங்கனியை இரண்டாக அறுத்து அதில் குங்குமம் பூசி வாசலுக்கு முன்னாடி வைக்கிறோம். இதுவெல்லாம் நல்லது அப்படிங்கிறது உண்மையாகவே தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த வைக்கக்கூடிய இந்த எலுமிச்சங்கனியை வந்து எப்போ எடுத்து நம்ம குப்பையில் போடலாம் அப்படின்னா, பொதுவாக காலை நேரத்தில் வைக்கக்கூடிய அந்த எலுமிச்சங்கனியை அடுத்த நாள் காலை அதே மணிக்கு, அதாவது 24 மணி நேரம் கழித்து நீங்கள் உடனே எடுப்பது நல்லது. ஒரு சில வீடுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எலுமிச்சங்கனி வாட வரைக்கும் அப்படி இருந்துகிட்டு இருக்கும். அப்படி வாடி போகிற மாதிரியோ காஞ்சி போகிற மாதிரி இல்லாமல் நீங்கள் 24 மணி நேரம் கழித்து அந்த எலுமிச்சங்கனியை அப்புறப்படுத்துவது நல்லது. அதே சமயம் 2 நாள் 3 நாள் அங்கே வச்சிருக்கிறது, அல்லது வாடி போன எலுமிச்சங்கனி இருக்கிறது, இதுவெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவையில்லாத எதிர்மறையான எண்ணங்களையும் எதிர்மறையான விளைவுகளையும் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் மூலமாக இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் தெரிஞ்சுக்கலாம்.